ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு 2 பசங்க இருக்காங்க, 2 பேரும் ட்வின்ஸ். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு அந்த பசங்களாம் காப்பாற்றுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவோ ஒரு பெரிய குடிகாரர். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. 17 வயசான அந்த 2 பசங்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சொந்தக்காரர் ஒருத்தரோட முயற்சியெல்லாம் அந்த 2 பசங்களும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு பையன் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வச்சிருக்கான், இன்னொரு பையன் பெரிய குடிகாரன். அந்த சொந்தக்காரர் ஓ வாழ்க்கை நிலை இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த குடிகார பையன்கிட்ட கேட்க, அவன் என் குழந்தை பருவம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். அதே கேள்வி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வச்சிருக்க பையன்கிட்ட கேட்க, அவனும் என் குழந்தை பருவம் தான் காரணம்னு அதே காரணத்தை சொல்கிறான். அந்த குடிகார பையன் தன் அப்பாவை முன்னிறுத்தி அவனும் தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வச்சிருக்க பையனும் தன் அப்பா செஞ்ச தப்பை தான் செய்யக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறினான். இந்த 2 பசங்களோட குழந்தை பருவம் என்னமோ ஒன்று தான், ஆனால் அதை அவங்க பார்த்த விதம் வேற வேற. லைஃப்பில் பெருசாக சாதிச்ச 3/4 பேரை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி அவங்க லைஃப்பில் சாதித்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனைகளை அவங்க பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் அணுகினனால தான். இதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம லைஃப்பில் முன்னேற பார்க்கணும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் பார்க்கலாம். டாடா, பை.